ஹாய் கைஸ், மேட்ச் நம்பர் 3 ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட நம்ம வந்து மேட்ச்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஸ்டேடியம் வியூ பார்த்துட்ருக்கோம். இப்போ டாஸுக்கான நேரம். நம்ம வந்து போன மேட்ச் ஏற்கனவே சேசிங் பண்ணி தோற்று வச்சுருக்கோங்க கைஸ். இந்த மேட்ச் என்ன பண்ணலாம்? இந்த மேட்ச்சை நான் சேசிங் தான் எடுக்க போகிறேன். ஆர்சிபி டாஸ் பண்ணி பவுலிங் எடுத்தாச்சு, நம்ம தான் டாஸ் வின் பண்ணிக்கிறோம். ஓகே, போன மேட்ச் வின் பண்ண தோத்தனாலும் இந்த மேட்ச் வின் பண்ணணும் தைரியத்தில் இறங்குறோம். பிளேயிங் லெவன்லாம் வந்துச்சு. நம்ம முதல்ல பவுலிங் போட போகிறோம் கைஸ். இங்கே வெங்கடேஷ் ஐயரும் வித்திமான் ஷாகவும் ஓப்பனிங் வராங்கோ. இங்கே ஏடம் மில்லே பவுலிங் பால தூக்கிட்டு வந்துட்டார். முதல் பந்து எவனாக போகிறார் வெங்கடேஷ் ஐயர். ஐயோ, என்னங்க முதல் பாலே பவுண்டரி அடிச்சிட்டாரு. ஆஹா, போன மேட்சில் நடந்த மாதிரியே நடக்குது. இங்கே ஓவர் முடியும் போது என்ன ஷாட்டு அப்பா? சிக்ஸா? ஆமாம், சிக்ஸே தான். ஐயோ, பவுலிங் எடுத்தோம் வெங்கடேஷ் ஐயரு. ஓ, அவுட்டு. ஓ, பேசுல் தம்பி முதல் ஓவர் வந்து விக்கெட் எடுத்துட்டார். வழக்கமாக அந்த எண்ட்லேருந்து ஹர்திக் பாண்டியா தான் ரெண்டு மேட்சாக போட்டிருந்தார். ஒரு சேஞ்சு கோசம் எடுத்து வந்த கிளிக் ஒர்க் ஆயிருக்கு. ஏ வெங்கடேஷ் ஐயர் ஷாட், ஷாமா ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் ஷாமா ஷாட் அடித்தார். ஏ பென் கட்டிங், என்ன ஷாட்டு? ஷாமா ஷாட்டு. சிக்ஸு, எங்கே போய் விழுந்துருக்கீங்க பந்து? என்ன அடி அடிச்சுட்டு இருக்காருங்க. ஐயோ, பேசு தம்பி செமையாக போட்டார். இப்போ அவர் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காருங்க. என்ன ஷாட் அடிச்சிருக்காருங்க பென் கட்டிங். அப்பா, இங்கே பென் கட்டிங் இன்னொரு ஷாட்டு கரண்டி கெண்டி விட்டுருக்காரு. இங்கே இன்னொரு பவுண்ட்ரி. பேசுல் தம்பி ஒரு விக்கெட் எடுத்தார், இன்னொரு ஓவர் கொடுத்தா என்ன எப்படி அடி வாங்குறாரு? இங்கே ஹர்திக் பாண்டியா வந்த உடனே ஷாமா ஷாட்டு பென் கட்டிங். தீவிரத்தில் போயிட்டுருக்காருங்க பேட்டிங்கில். இங்கே ஹர்திக் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. சிக்ஸு கொடுத்தாலும் வேங்க பங்கமான ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. மொதல் விக்கெட் அந்த சீசனுக்கு இவருக்கு. இந்த மேட்ச் ஒரு கம்பேக்காக இருக்குமா அவருக்கு. இங்கே ரஷீத் கான் அடிச்சிட்டார் வெங்கடேஷ் ஐயர். பவுண்ட்ரியா? எஸ் பவுண்ட்ரியே தான். எஸ் ஆமாம், பவுண்ட்ரி. வெங்கடேஷ் ஐயர் செம்ம ஸ்டார்ட் கொடுத்துருக்காருங்க. இங்கே 15 பால் 30 ரனுக்கு மேற்பட்ட ரன் அடிச்சிட்டாரு. ரிஷப் பண்ட் என்னன்னா இந்த டீமுக்கு ஆளாரு. அதுவே நம்ம பிரச்சனை கிடையாது. எந்த டீமுக்கு ஆனாலும் சேமா ஷாட் இது. ஓ மை கா, ரிஷப் பண்ட் நம்பர் 4 வந்திருக்காரு. ஏ ரஷீத் கான் என்ன ஷாட்! ஹெலிகாப்டர் பறந்துருக்குங்க. இங்கே ரிஷப் பண்ட் பேட்லேருந்து இன்னொரு சிக்ஸு, ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சேர்ந்து செமையாக அடிச்சிட்ருக்காங்க. ஏ ஹர்திக் பாண்டியா 2, ரிஷப் பண்ட் ஒத்த கை ஷாட்டு. என்ன ரிசல்ட் இது? சிக்ஸு. ஓ மை காட், ஏ ரஷீத் கானை டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ரிஷப் பண்ட்டு பவர் பிளேவோட கடைசி ஓவரும் அடித்தார். இந்த ஓவர் படிச்சிட்ருக்காரு. ஏ ஜடேஜா 2, ரிஷப் பண்ட் ஷமா ஷாட்டு. கிரவுண்டோட நாலா பக்கம் திரிக்க விட்டுட்டுருக்காரு ரிஷப் பண்ட்டிங்க. பந்த யுமேஷ், சாரி குல்தீப் யாதவா அடிச்சிட்டாருங்க ரிஷப் பண்ட்டு. எல்லா பக்கம் எல்லா பவுலர்ஸ் அடிச்சுட்டு இருக்காருங்க. என்ன ஷாட்டுங்க! ஸ்ட்ரைட் டவுன் கிரவுண்டில் தூக்கி அடித்தார். பவுண்ட்ரி போயிருக்கு. இங்கே வெங்கடேஷ் ஐயர் என்ன பண்ண போகிறாரு? அவுட்டு. ஓ மை காட், ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. அடிச்சு அடிக்கி இங்கே ரஷீத் கானோட முதல் விக்கெட் அந்த மேட்சில். இங்கே மோயின் அலி ஷாமா ஷாட் அடிச்சிருக்காருங்க. மோயின் அலி வந்த உன்னையே செம்மையான பவுண்ட்ரி. ரஷீத் கான் மேட்சுக்கு மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுப்பார், இன்னொரு விக்கெட் எடுப்பாரா? எடுத்தால் சூப்பராக இருக்கும். சொல்லி வாயமுள்ள விக்கெட் எடுத்தாரு மோயின் அலி கான். எத்தனை ரன்க்கு அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்காரு? 7 ரன்ஸ்க்கு அவுட் ஆகி போயிட்டுருக்காரு. இங்கே ரிஷா பண்ட், ஓ அவரும் காலி. ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சில் ரஷீத் கான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டெஃபினட்டாக அவர் தான் இருப்பார். 45 ரன் அவுட் ஆகியிருக்காரு. இங்கே ஒரு பெரிய ஒரு ஓவர் போட்டு திருப்பிட்டார் இங்கே ரஷீத் கான். இப்போது தீபக் சேகர்னால முடியுமா? எஸ் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. இங்கே குருணால் பாண்டியா வேறு ஆப்னன் டீமில் இருக்கார். பிரதர்ஸ் பேட்டில் யார் ஜெயிக்க போகிறா? இங்கே குருணால் பாண்டியா தூக்கி அடித்தாருங்க சிக்ஸ் ஹர்திக் பாண்டியா பாலில். ஓ மை காட், இங்கே இப்போதைக்கு குருணால் பாண்டியா ஜெயிச்சிருக்கார். ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தால் செமையாக இருக்கும். இங்கே தூக்கி அடித்தார் குருணால் பாண்டியா நேராக கையில், செம கேட்ச். இதோட குருணால் பாண்டியா அவுட் ஆகிட்டு போகிறார். இந்த பேட்டில் ஹர்திக் பாண்டியா தான் கடைசி வின் பண்ணியிருக்காரு. இங்கே ஆனால் ஹர்திக் பாண்டியாவை தீபக் சேகர் தூக்கி அடித்தாருங்க சிக்ஸு. குருணால் பாண்டியா அந்த பக்கம் அடித்தார், இவர் இந்த பக்கம் அடித்தார். அவ்வளோதான் வித்தியாசம், ரெண்டு ஒரே ஷாட் தான். இங்கே ஜடேஜா 2, தீபக் செஹர் மொதல் பந்தி அவுட்டு. டஃப்பானட்டா அந்த ரஷீத் கான் போட்ட ஓவர்லேருந்து அதுக்கப்புறம் விழுந்த விக்கெட்ஸ் எல்லாம் ஜெயந்தா கண்டிப்பாக நமக்கு ரன் குறையும் நினைக்கும் போது. ஓ மை காட், இங்கே அமித் மிஸ்ரா செம ஷாட் அடிச்சிருக்காருங்க.
செம்மா ஷாட்டு. ஆக்சுவலாக பவுலர் தான் இந்த அடிக்கிறாரு, இங்கே தூக்கி விட்டார் பின்னாடி சிக்ஸா. என்னங்க நடக்குதுங்க, ஐயையோ என்னங்க, என்ன ஷாட் அடிச்சிட்டாரு. இங்கே ஈஸ் சவுதி இருக்கார், இங்கே பேஷல் தம்பி வந்தார் முதல் விக்கெட்டாக அவருக்கு இந்த மேட்ச்சில். ஈஸ் ஆஸ் ரெண்டாவது விக்கெட் சாரி, இங்கே செமையாக போட்டிருக்காரு. ஓ பேக் டு பேக் விக்கெட்ஸ், இங்கே ரெண்டு பால் ரெண்டு விக்கெட் விழுந்திருக்கு. அடுத்த பந்து ஹாட்ரிக் எடுக்க முடியுமா பேஷல் தம்பினால்? கமான் தூக்கி அடிச்சாரு. ஓ மை காட், ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லை ஹாட்ரிக் விழுந்துருக்கீங்க. இங்கே 178 டார்கெட் ஆர்சிபிக்குங்க. ஷியாமா பவுலிங் லாஸ்ட் ஓவரில் ஆர்சிபிக்கு 3 பால் 3 விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சிட்டாரு, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிட்டாரு. செமையான சேஸ் நோக்கி காத்துட்ருக்கும். இங்கே 178 டார்கெட், இங்கே மார்க்குட் பவுலிங் போகிறக்கும். கான்வே வந்திருக்கார் முதல் பந்து சேசிங்கில். முதல் பந்து செமையான இன்டென்ட்டு, ஃபஸ்ட்டு பாலே சும்மா கிரவுண்டோட கிரவுண்டாக செம ஷாட் எடுத்திருக்கார் டெவன் கான்வே. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி, அவர் செமையான ஒரு ஃபார்மில் இருந்தார். இந்த செகண்ட் பால் இன்னொரு பவுண்ட்ரி கிடைக்குமா? ஓ மை காட், ஸ்டெம்ப்பு தெரிச்சிருச்சுங்க. வி பவுண்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்தா விக்கெட் எடுத்துட்டாங்க இங்கே. ஆஹா, போன மேட்சில் நடந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க இந்த மேட்சில். சேசிங் வேறு எடுத்திருக்கோம். விராட் கோலி ஃபஸ்ட்டு பால் நல்லா ஆடிட்டார், இங்கே இந்த பால் பவுண்ட்ரி அடிச்சிட்டாரு. எஸ் ஷியாமா ஷாட்டு, விராட் கோலி ஆன் ஃபயர். ஷியாமா ஷாட்டு கேப் பாத் அடித்தார். ஆஹா, விராட் கோலி இங்கே அவுட்டு. ஓ மை காட், பவர் பிளேயில் ரெண்டாவது விக்கெட் திரும்பி இழந்திருக்கோம் நம்ம. இங்கே பிரச்சிம்ரன் சிங் செம ஷாட்டு, கேப்பில் பவுண்ட்ரி போயிருக்குமா? எஸ் தடுக்க ஆள் இல்லை பிரச்சிம்ரன் சிங், டெஃபினட்டாக நல்லா ஆடுவாருங்க, அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னு, ஐயோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போன்னா அவருங்காலி என்னங்க நடக்குது. மூணாவது விக்கெட் போச்சு, இங்கே யாருங்க ஒரு செம ஷாட்டு. ஓ மை காட், பேர் டோமர்னு இருந்தாலும் டோமர் மேல அடிக்காமல் செம ஷாட் அடிச்சிருக்காருங்க. இங்கே என்ன ஷாட்டு அப்பா, இன்னொரு ஷாட்டு, இது அதை விடவும் பெருசு. அமித் மிஸ்ரா பேட்டிங்கில் போட்டு செம அடி அடித்தார், ஆனால் இவ இப்போ பவுலிங்கில் அடி வாங்கிட்டு இருக்காருங்க. இங்கே இன்னொரு பால் சிக்ஸா, ஐயோ முக்கு மேலே ராஜா அவுட்டுங்க. இங்கே எஸ் கேட்சை பிடிச்சிட்டாங்க. இங்கே டோமர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஆடி இருந்திருக்கலாம், 4வது விக்கெட் இழந்திருக்கோம். இங்கே இங்கே ஹென்றி கிளாஷன் அடித்தார் ஷாட்டு சிக்ஸு. எஸ் இந்த மாதிரி நிறையா சிக்ஸர்ஸ் தேவை. கிளாஸ்ன்ட்டு இருந்தும் ஹர்திக் பாண்டியா அந்த மேட்சில் ஃபார்முக்கு வந்தே ஆகணும். இங்கே ஹென்றி கிளாஸன் நிக்லஸ் புரானிக்கு இன்ஜூரி ஆனங்காட்டி வந்தார், ஆனால் வந்து சேம அடி அடிச்சிட்ருக்காருங்க. இங்கே இன்னொரு பவுண்ட்ரி அவருக்கு. இங்கே ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இங்கே சேம ஷாட்டு பட்டோனே தெரிஞ்சு போச்சு. இஸ் சவுதி வந்தோடனே வெல்கம் பண்ணியிருக்காரு. இங்கே இங்கே பென் கட்டிங் டூ, ஓ மை காட், பென் கட்டிங் போட்டார் கிளாஸனுக்கு. கிளாஸன் கிளாஸியே ஒரு ஷாட் அடித்தார் ஷமா சிக்ஸு. ஓ இது கார்டை கண்டே விட்டாரு, இங்கே சிக்ஸே போயிருக்கு. என்ன ஷாட்டு அப்பா, டெஃபினட்டாக ஆர்சிபி இந்த சேஸை ஒன்றும் விரதா இல்லை, பக்கம் வந்துட்டுருக்காங்க. விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்னா ஆர்சிபிகள் தான் இந்த மேட்ச்சு. இங்கே ஷமா ஷாட்டு ஹர்திக் பாண்டியா சிக்ஸு. எஸ் ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு தாங்க அவரை எடுத்தோம். இங்கே கிளாசன் ஷாமா ஷாட்டு. எஸ் பவர் பிளே தாண்டி, பவர் பிளேயில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்தோம், ஆனால் இப்போது 10 ஓவர் நெருங்கும்போது ஷியாமா டாப் பொசிஷனில் இருக்கும். அந்த சிக்ஸோட ஹென்றி கிளாசனோட 50 நிறைவே இருந்திருக்கு, அதாவது மொதல் மேட்ச்லேயே 50 அடிச்சிருக்காரு. டெஃபானட்டா நிக்லஸ் புரானுக்கு பேக்கப்பாக வந்தார், ஆனால் இவர் இங்கே ஷியாமா அடி அடிச்சிட்ருக்காரு. டெஃபனட்டா அந்த சேஸை மெல்ல மெல்லமாக ஆர்சிபி பக்கம் இழுத்துட்டு வராங்க. இந்த ரெண்டு பேரும் இங்கே பேச பேச இன்னொரு ஷாட்டு பவுண்ட்ரியா. எஸ் பவுண்ட்ரியே தான், டெஃபனட்டாக செம இன்னிங்ஸுங்க. ரெண்டு பேரும் ஒரு தூண் மாதிரி இருந்தாங்க. 36-4 வந்தவங்க என்ன ஷாட்டு, ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து பொறுத்ததும் போதும் போது அடித்தாருங்க. டெஃபனட்டாக கிளாஸ் இருந்தால் நிறையா ஷாட் அடித்தார். இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர்லேருந்து இது போதும் சொல்லி அடித்தாருங்க ஷாட்டு. இங்கே இன்னொரு ஷாட்டு, ஹர்திக் பாண்டியா செம ஷாட் அடித்தாருங்க. இங்கே சிக்ஸு, ஹர்திக் பாண்டியா இன்றைக்கி ஒரு முடிவோடு தாங்க இருக்கார். இங்கே இன்னொரு ஷாட்டு சிக்ஸா, சிக்ஸே தான். ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் 2 விக்கெட், பேட்டிங்கில் அபாரமான அடி அடிச்சிட்ருக்காரு.
இங்கே இந்த பவுண்ட்ரி இல்லை பவுண்ட்ரி கிடையாது, தடுத்துட்டாரு செம சேவ். ஆனால் இந்த மூணு ரன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ஹர்திக் பாண்டியோட முதல் 50. வந்திருக்குங்க இங்க ஹர்திக் பாண்டியா கம் பேக். தூக்கி அச்சாரு இசௌதிய பவுண்ட்ரி. டெஃபினட்டாக அந்த சேஸ் ஆர்சிபி கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 36-4 இப்போ பார்த்தோம்னா 164 அது கூட 4 ரன் ஆட் பண்ணிக்கோங்க. சேமா ஷாட் ஹர்திக் பாண்டியா பேட்லேருந்து. ஹர்திக் பாண்டியா மோயின் அலி அடித்தாருங்க மொதல் பந்தே. ஆனால் இங்கே சிங்கிளா இல்லை நீங்களா ரெண்டாவது முயற்சி ஓடிடுங்க. அப்போ ஓடிட்டாங்க. டெஃபினட்டாக ஆர்சிபிக்கு தேவைன்னு ஒரே ஒரு இருந்தால் சிக்ஸ் அடித்து முடிப்போமா. ஆஹா அவுட் ஆகிட்டாருங்க இங்கே ஹர்திக் பாண்டியா. ஆனால் செம இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறாருங்க. ஓ சாரி, ஆ ஹர்திக் பாண்டியா தான் அவுட் ஆகிருக்காரு. ஓகே இங்கே ஜடேஜாவும் அவுட்டு. ஐயோ பேக் டு பேக் 2 விக்கெட் விழுந்திருக்குன்னு ஒரு ரன் எடுத்தால் தான் வின்னு. பேசாமல் தட்டி விட்டு ஓடிடலாமா. கிளாஸியாக ஒரு சிங்கிள் எடுத்துட்டு இந்த மேட்சை ஆர்சிபி கையில் எட்டு வந்துட்டாரு. ஆர்சிபியோட 2வது வெற்றி 3வது போட்டியில் போன மேட்ச் தோற்றும். இந்த மேட்சில் திருப்பி எழுந்து வந்திருக்கும் வேறு லெவல். ஆர்சிபி திருப்பி வின்னிங் ட்ராக்கில் வந்துட்டாங்க. ஏன் ஹர்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் த மேட்ச். செம கம் பேக் அவர்னால ஆர்சிபி கம் பேக் ஆகிருக்குங்க. செம மேட்ச்சு இங்கே. ஐயோ டோமர்க்கு இன்ஜுரி. ஓகே வேறு பிளேயர் மாற்றிடலாம். இங்கே பார்த்தோம்னா ஆரஞ்சு கேப் மேக்ஸ்வெல் இருக்கு. ஸோ சேட் அவர் ஆக்ஷனில் எடுக்க முடியல. பர்பிள் கேப் தலைவர் அசித்கான் இருக்கு. நம்ம 8வது பிளேஸில் இருக்கோம்னா 2வது பிளேஸில் இருக்கோங்க வேறு லெவல். 5வது இடத்துல 2வது வந்திருக்கோம் பாய்காஷ்.